திருப்பூர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அண்ணா புரட்சித் தலைவர் அம்மா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வேட்பாளர் செந்தில்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டார். திருப்பூரில் அண்ணா புரட்சித் தலைவர் அம்மா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் செந்தில்குமார் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த பிரச்சாரத்தின் போது வழிநெடுகிலும் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இரண்டு நாட்களாக பிரச்சாரத்திற்கு போகும் இடமெல்லாம் தாய்மார்களின் வரவேற்பு உற்சாகமாக உள்ளதால் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று தெரிவித்தார். மேலும் திருப்பூர் வடக்கு தொகுதியில் தான் வெற்றி பெற்றவுடன் பொதுமக்களின் அனைத்து பிரச்சினைகளையும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தீர்த்து வைப்பேன் என வாக்குறுதி அளித்த அவர், அனைவரும் பலாப்பழ சின்னத்தில் வாக்களித்து தங்களை வெற்றி பெறச் செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். அனைவருக்கும் வணக்கம். அண்ணா புரட்சித் தலைவர் அம்மா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக நான் நின்றிருக்கின்றேன். இந்த தேர்தலில் கண்டிப்பான முறையில் வெற்றியை அடைந்தே தீர்வேன். ஏனென்றால் இந்த இரண்டு நாட்களாக நாங்கள் பிரச்சாரத்தை ஆரம்பித்துள்ளோம். இரண்டு நாட்களாக நாங்கள் போகும் இடமெல்லாம் வரவேற்பு அதிகமாக உள்ளது. ஒரு மாற்றத்தை காண வேண்டும் என்று அனைத்து மக்கள் உள்ளத்திலும் உள்ளது. ஒவ்வொரு பகுதிகளுக்கும் செல்லும் பொழுது அவரவர்கள் அவரவர்களுடைய பிரச்சனைகளை எடுத்து கூறுகின்றார்கள். பல்வேறு பிரச்சனைகளை எடுத்து கூறுகின்றார்கள். அந்த பல்வேறு பிரச்சனைகளை திருப்பூர் வடக்கு தொகுதியில் வெற்றி அடைந்த பின்பு அந்த பிரச்சனைகளை உடனடியாக தீர்த்து வைப்பேன். அது மட்டுமல்ல, நமது கழகத்தின் சார்பாக 25 இடங்களில் களம் காண்கின்றோம். அனைத்து இடங்களிலும் வெற்றி பெறுவோம். எங்களுக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து 234 தொகுதிகளுக்கும் பலப்பழம் சின்னம் கொடுத்திருக்கின்றார்கள். கண்டிப்பான முறையில் பலப்பழம் சின்னம் அனைவரும் அந்த பலப்பழம் சின்னத்தை கண்டு வரவேற்கின்றார்கள். அனைவரும் பலாப்பழம் பலாப்பழம் என்று கூற ஆரம்பித்து விட்டார்கள். கண்டிப்பான முறையில் வெற்றி அடைந்தே தீர்வோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. வெற்றி அடைந்தவுடன் மக்களின் பிரச்சனைகளை உடனடியாக தீர்த்து வைப்பதுதான் எங்களுடைய முதல் வேலை என்று கூறி இந்த பிரச்சாரத்தை இரண்டாவது நாட்களான இன்று நான் தொடங்குகிறேன் என்பதை கூறி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.